வணக்கம். டான் காலைந்து பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைந்தது. 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை ஏற்றிய சரக்கு கப்பலொன்று நாட்டை வந்தடைந்துள்ளது. நேற்று பிற்பகல் கப்பல் இலங்கையை வந்தடைந்ததாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரி ஏற்றிய சரக்கு கப்பலிலிருந்து இன்று நிலக்கரி இறக்கும் பணி நடைபெறும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலக்கரி இறப்பு ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனத்திடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் நிலக்கரி ஏற்றிய மேலும் 5 கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் போன்று இந்தியாவிலும் நடாத்த திட்டமிடப்பட்டதா என்ற கோணத்தில் இந்திய புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்தஞாயிறு குண்டுவெடிப்புக்கு இணையாக பயங்கரவாத தாக்குதல் ஒன்றை தென்னிந்தியாவில் நடத்த திட்டம் இருந்ததா என்பது குறித்து இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு சந்தேகம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தின் கோவையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சிற்றுந்து குண்டுவெடிப்பு தொடர்பில் முதற்கட்ட விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்பு ஆரம்பித்துள்ள நிலையிலேயே இந்திய ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் உயிர்த்தஞாயிறு குண்டுவெடிப்பின் முக்கிய சதிகாரர் உள்ளிட்ட சில பயங்கரவாதிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்த ஜாஸ்மின் முபின் என்பவர் முயன்றமை தமிழக போலீசாரின் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அக்டோபர் 23 தேதி இடம்பெற்ற இந்த சிற்றுந்து குண்டுவெடிப்பில் ஜஸ்மி முபின் கொல்லப்பட்டார். சிற்றுந்து வெடிப்பு சம்பவம் தற்கொலை தாக்குதலாக அல்லது தற்செயலான எரிவாயு குழல்களின் வெடிப்பா என்பது தொடர்பில் தமிழக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை ஒக்கடத்தலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஈஸ்வரன் கோவில் அருகே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணியளவில் இந்த வெடிவிபத்து இடம்பெற்றுள்ளது. குண்டுவெடிப்பு நடந்த இடத்திலிருந்து 25 வயதுடைய ஜமீசா முபின் என்பவரின் சடலம் மீட்கப்பட்டது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை தமிழக போலீசார் கைது செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் முகமது தல்கா, முகமது அசாருதீன், முகமது நவாஸ் இஸ்மாயில், முகமது ரியாஸ் மற்றும் பரோஸ் இஸ்மாயில் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முன்பதிவு செய்யப்பட்ட மருந்துகளை நாட்டிற்குள் கொண்டுவரும் பணி தாமதமடைந்துள்ளது. இந்திய கடன் வசதியின் ஊடாக முன்பதிவு செய்யப்பட்ட மருந்துகளை நாட்டிற்கு இதுவரை கொண்டுவர முடியாமல் உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. 50 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான 1,000க்கும் அதிகமான மருந்து வகைகளை நாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் தாமதமாகி வருவதால் பல வகையான மருந்துகளின் தட்டுப்பாடு இதுவரையில் தீர்க்கப்படவில்லை எனவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்திடமிருந்து 4 மில்லியன் டாலர் பெறுமதியான மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கிடைக்கப்பெறவுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் அத்தியாவசிய மருந்துகளின் கையிருப்பு முகாமைத்துவத்தின் கீழ் வைத்தியசாலைகளுக்கு மருந்துகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வரும் மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலைகளிலும் ஏனைய சுகாதார நிலைகளிலும் புற்றுநோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் அஜித்பிய திலகரெண்ண தெரிவித்துள்ளார். மருந்து பற்றாக்குறை காரணமாக புற்றுநோய் சிகிச்சை பிரிவுகளில் அதிகளவான நோயாளிகள் இக்கட்டான நிலையில் உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதனால் புற்றுநோய் சிகிச்சை பிரிவுகள் மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளன. இதுவரை 15 மருந்துகள் அரசு வைத்தியசாலைகளில் கிடைக்காததால் நோயாளிகள் அதிக விலை கொடுத்து தனியார் மருந்தகங்களில் அவற்றை வாங்க வேண்டியுள்ளது. அரசு மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகம் மருந்துகளின் விலையை அவ்வப்போது உயர்த்துவதால் மருந்துகளின் விலை கிட்டத்தட்ட 300% அதிகரித்துள்ளது. இதன்படி புற்றுநோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு குப்பியின் போன்ற மருந்துகளின் விலை 3 லட்சம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் மருத்துவத்துறையின் மூலம் இந்த பற்றாக்குறை மருந்து வகைகளை நிரப்புவதற்கான சரியான திகதி எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்று அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் அஜித்பிய திலகரெண்ண சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் தற்போது இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மாவின் தரத்தை பரிசோதிக்க வேண்டும் என அகில இலங்கை சிற்றுண்டு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் வலியுறுத்தியுள்ளார்.
मनि भावने की उगंदल अधिकारणय सभा अखिल इलंगे असील संपत् वलियुत्तुल्लार மக்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை பிரேமா நிறுவனம் மற்றும் தர நிர்ணய சபை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அசைல சம்பத் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மாவின் தரத்தை பரிசோதிக்கும் அதிகாரம் இலங்கை தர நிர்ணய சபைக்கு வழங்கப்பட வேண்டும். தர நிர்ணய சபைக்கு சுமார் 100 பொருட்களின் தரத்தை பரிசோதிப்பதற்கான அதிகாரம் மாத்திரமே காணப்படுகின்றது. ஆனால் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் சுமார் 1000 பொருட்களின் தரம் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆனால் தர நிர்ணய சபைக்கு இறக்குமதி செய்யப்படும் அரிசி மற்றும் மா தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான அதிகாரம் கிடையாது. இது சிக்கல் தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் निर्वाह அதிகாரியை சந்தித்து இது தொடர்பில் தெளிவுபடுத்த உள்ளோம். தற்போது இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மா தற்போது இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மா விலங்குகளுக்கு வழங்குவதற்கு பொருத்தமானதாகவே காணப்படுகின்றது. அது மனித பாவனைக்கு உகந்ததல்ல. இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமை மாவில் சிறு வண்டுகளும் புழுக்களும் இனம் காணப்பட்டுள்ளன. எனவே கோதுமை மா களஞ்சிய சாலைகளை பரிசோதிக்குமாறு ஜனாதிபதி விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை உள்ளிட்ட அனைவரையும் வலியுறுத்துகின்றோம். நாட்டில் கோதுமை மாவை இறக்குமதி செய்யும் பிரதான நிறுவனமான பிரேமா நிறுவன வளாகத்திலும் தர நிர்ணய சபை வளாகத்திலும் நாளை வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளோம். எமது ஆர்ப்பாட்டத்தை எதிர்கொள்ள தயாராகுமாறு அவர்களுக்கு முன் அறிவித்தல் விடுக்கின்றோம். தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள மாவை அடுத்தடுத்த தேர்தல்களில் துண்டு பிரசுரங்களை ஒட்டுவதற்காக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அகில இலங்கை சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசைல சம்பத் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவுடனான போரில் பங்கேற்கும் உக்ரைனுக்கு பிரிட்டன் தொடர்ச்சியாக உதவிகள் வழங்கும் என புதிய பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு பிரிட்டன் தொடர்ந்தும் உதவிகளை வழங்கும் என பிரிட்டனின் புதிய பிரதமர் ரிஷி சுனக் உக்ரைன் ஜனாதிபதிக்கு உறுதியளித்துள்ளார். பிரிட்டனின் 57வது பிரதமராக கன்சர்வேட்டிங் கட்சியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியான ரிஷி சுனக் தேர்வு செய்யப்பட்டார். பிரிட்டன் பிரதமராக பதவியேற்ற ரிஷி சுனக் தனது முதலாவது உரையின் போது நான் தவறுகளை சரிசெய்ய நியமிக்கப்பட்டேன், நான் நம் நாட்டை வார்த்தைகளால் அல்ல செயலால் ஒன்றிணைப்பேன் என்று கூறினார். இதனையடுத்து ரிஷி சுனக் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது அவர் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு பிரிட்டன் தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என உறுதியளித்ததாக பிரிட்டன் பிரதமரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேல் சப்ரஹமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரஹமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் பாத்ரி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் பளியோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இரட்டை பிரஜா உரிமையுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரெப்ரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இரட்டை பிரஜா உரிமையுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என தெரிவித்து பலரது பெயர்கள் சமூக வலைதளங்களில் உலா வருகின்றனர். உண்மையில் இவர்கள் இரட்டை பிரஜா உரிமை அற்றவர்களாக இருந்தால் அதன் மூலம் அவர்களுக்கு பாரியதொரு பாதிப்பு ஏற்படுகின்றது. இதனால் இரட்டை பிரஜா உரிமை உடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி சபாநாயகர் மஹிந்தயாப்ப அபேவர்த்தனவிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில்
प्रजा उड़ा मीडू समूह मटा இரட்டை பிரஜா உரிமை உள்ள சிலர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசியலமைப்பின் 19வது திருத்தம் மற்றும் 21வது திருத்தத்திற்கு அமைய இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்களுக்கு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. அதேபோன்று நாட்டில் சட்ட கொள்கை அமைக்கும் மற்றும் நிதி நிர்வகிக்கப்படும் பாராளுமன்றத்துக்குள் வெளிநாட்டு பிரஜைகள் இருப்பதாக அறிவிப்பது அதன் கட்டமைப்பு தொடர்பில் மக்களின் நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு காரணமாகும். அவ்வாறான நிலைமையில் இரட்டை பிரஜா உரிமை உடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறித்த இரண்டு நாடுகளுக்கிடையில் தீர்மானமிக்க கொள்கை ரீதியிலான விடயம் ஒன்றின் போது அல்லது ஒப்பந்தம் ஒன்றின் போது அவர் இந்த நாட்டுக்காக முன்னிப்பார் என கணிக்க முடியாதுள்ளது. அத்துடன் இரட்டை பிரஜா உரிமை உடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என தெரிவித்து பலரது பெயர்கள் சமூக வலைதளங்களில் உலா வருவதுடன் உண்மையில் அவர்கள் இரட்டை பிரஜா உரிமை அற்றவர்களாக இருந்தால் அதனால் அவர்களுக்கு பாரியதொரு பாதிப்பு ஏற்படுகின்றது. அத்துடன் இவ்வாறான குற்றச்சாட்டு மூலம் பாராளுமன்றத்திற்கும் மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பாகவும் மக்களின் நம்பிக்கை இல்லாமல் போவது நல்ல விடயமல்ல. அதனால் இது தொடர்பாக விரிவாக தேடி பார்த்து பாராளுமன்றம் தொடர்பாக மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய அதிருப்தியை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் இவ்வாறு இரட்டை பிரஜா உரிமை உடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளரிடமும் விசாரித்தோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு தெரிவிக்கின்றோம். எனவே இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கை தொடர்பாக எங்களை அறிவுறுத்துவீர்களாக இருந்தால் அதற்கு நன்றி உடையவர்களாக இருப்போம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஒரு வலுவான வங்கி அமைப்பு இருக்க வேண்டும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு செயல்முறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் அனைத்து கடன் வழங்குநர்களும் இலங்கைக்கு ஆதரவளிக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை கொள்கை கற்கைகள் நிறுவனத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது இவ்வளவு விரிவாக பொருளாதாரத்தை திரும்பப் பெறுவது மற்றும் இழந்த உற்பத்தி திறனை கட்டியெழுப்புவது என்பதுதான் கேள்வி. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றிலிருந்து சில நிதிகளை பெற முடியும் என்றாலும் அது தற்காலிக நிவாரணம் மட்டுமே. இன்னும் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்கள் செயற்படுத்தப்படாவிட்டால் மீண்டும் அதே சுழற்சியில் நுழைவதை தவிர்க்க முடியாது. இந்த விடயத்தில் மக்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் எதிர்ப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் ஸ்திரப்படுத்தவும் மாற்று வேலை திட்டத்தை முன்வைப்பது எங்களுக்கு எளிதான விஷயமல்ல. கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நாங்கள் நடத்திய கலந்துரையாடல்களில் எங்களின் அனைத்து கடன் வழங்குநர்களும் இலங்கைக்கு ஆதரவளிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். நாட்டின் வங்கி அமைப்பில் நெருக்கடியை எதிர்பார்க்கவில்லை என்பதை ஒவ்வொரு கடன் வழங்குநர்களும் தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த நாட்டில் ஒரு வலுவான வங்கி அமைப்பு இருக்க வேண்டும். இதன் மூலம் கடன் வழங்குநர்கள் எதிர்காலத்தில் தங்கள் கடன்களை மீட்டெடுக்க முடியும் என கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பல்துறை தேசிய செயற்றிட்ட அமலாக்கம் பற்றிய முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் பாலின அடிப்படையிலான பாகுபாடுகள் மற்றும் பெண்களின் உரிமைகள் மீறல்கள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்துவதன் மூலம் பாலின ஒப்புரவு மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்தல் பற்றி ஆராய்ந்து அதன் விதிப்புரைகளை பாராளுமன்றத்திற்கு அறிக்கையிடுவதற்கான பாராளுமன்ற விசேட குழு உத்தேச பால்நிலை சமத்துவம் மற்றும் பெண்களை வலுப்படுத்துதல் சட்டமூலத்தை வரைவு செய்வதன் முன்னேற்றம் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளது. 2016-2020 பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறை தொடர்பான பல்துறை தேசிய செயற்திட்ட அமலாக்கம் பற்றிய முன்னேற்ற மீளாய்வு முன்வைப்பை அடுத்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. விசேட குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன் பெர்னாண்டோ புள்ளே தலைமையில் கூடி கலந்துரையாடல் இடம்பெற்றது. விசேட குழுவில் கலந்துரையாடப்பட்ட பரிந்துரைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய வரைவை மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கீழ் உள்ள சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாக நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர்கள் குழுவிற்கு 2 வாரங்களுக்குள் அனுப்புவதற்கு விசேட குழு உறுப்பினர்கள் இதன்போது இணங்கினர். பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறை, 2016-2020 தொடர்பான பல்துறை தேசிய செயற்திட்ட அமலாக்கத்தின் முன்னேற்றத்தை விசேட குழு அங்கீகரித்ததுடன் புதிய திட்டத்தில் சூழ்நிலைசார் விடயங்களை உள்ளடக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சிடம் கோரிக்கை விடுத்தது. நுவரெலியா ஹட்டனில் முச்சக்கர வண்டியொன்று தீப்பிடித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. நுவரெலியா ஹட்டனின் ஒரே குடும்பத்தினர் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று நேற்று தீப்பிடித்து இருந்ததால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. நுவரெலியா நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து முச்சக்கர வண்டிக்கு எரிபொருளை நிரப்பிக்கொண்டு நுவரெலியா லவஸ்லி பகுதியில் உள்ள தமது வீட்டுக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே
நுவரெலியா பஸ் நிலையத்திற்கு அருகில் இவ்வாறு முச்சக்கர வண்டி தீப்பற்றி எரிந்துள்ளது. முச்சக்கர வண்டி தீப்பற்றி எரிந்த போது அருகில் இருந்தவர்கள் பல வழிகளில் தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்தார். தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். முச்சக்கர வண்டி தீப்பற்றி எரிந்த போது முச்சக்கர வண்டிக்குள் தாய், தந்தை மற்றும் மகள் ஆகியோர் பயணித்துக் கொண்டிருந்ததுடன் தந்தையை முச்சக்கர வண்டியை செலுத்தியுள்ளார். தெய்வா தினமாக முச்சக்கர வண்டிக்குள் இருந்தவர்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. கூரையில் பொருத்தப்படும் புதிய சூரிய சக்தி அமைப்புகளுக்கான கட்டணத்தை திருத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூரையில் பொருத்தப்படும் புதிய சூரிய சக்தி அமைப்புகளுக்கான கட்டணத்தை திருத்துவதற்கு அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டர் பக்கத்திலிட்டுள்ள செய்தியில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கூரையில் பொருத்தப்படும் புதிய சூரிய சக்தி அமைப்புகளுக்கான கட்டண திருத்தத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதுள்ள இரு அடுக்கு கட்டண முறையான 22 ரூபாய் மற்றும் 15.5 ரூபாவிற்கு பதிலாக 500 கிலோ வோல்ட்டுக்கு குறைவான புதிய அமைப்பிற்கு 37 ரூபாய் மற்றும் 500 கிலோ வோல்ட்டுக்கு மேல் உள்ள புதிய அமைப்புகளுக்கு 34.5 ரூபாய் புதிய நிலையான கட்டணம் 20 வருடங்களுக்கு செயற்படுத்தப்படுகின்றது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள திலினி பிரியமாலை தொடர்பான விசாரணைகளுக்காக மத்திய வங்கியால் சிஐடிக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. செல்வந்தர்களை மையப்படுத்தி கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்டதாக கூறி சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள திலினி பிரியமாலை தொடர்பிலான விசாரணைகளுக்கு மத்திய வங்கி சிஐடிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. மத்திய வங்கியின் குறித்த விசாரணைகளை மேற்பார்வை செய்யும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் திப்பட் வேவின் கீழான பிரதான போலீஸ் பரிசோதகர் ஜெயந்த பயாக்கல் உள்ளிட்ட குழுவினர் மத்திய வங்கியின் சிறப்பு குழுவிடம் இதுகுறித்த ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திகோ குரூப் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தொடர்பில் மத்திய வங்கியிடம் பிரத்யேகமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த ஆலோசனைகள் புறப்பட்டுள்ளன. அதன்படி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கருதப்படும் பணத்திற்கு என்ன நடந்தது என்பது குறித்த மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாக சிஐடி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் சந்தேக நபரான திலினி பிரியமாலி வேறு நபர்களின் பெயர்களில் ஏதேனும் வங்கிக் கணக்குகளை பேணினாரா என்பது குறித்தும் சிஐடியின் அவதானம் திரும்பியுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாரியார் மைத்ரி விக்ரமசிங்கே யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளார். நாட்டின் முதல் பெண்மணியும் கல்வி பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை சிரேஷ்ட பேராசிரியரும் பாலின ஒப்புரவு மற்றும் சமத்துவத்தில் அனுபவம் வாய்ந்த பிணியவாதியுமான மைத்ரி விக்ரமசிங்கே எதிர்வரும் 28ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெறவுள்ள பாலின ஒப்புரவு மற்றும் சமத்துவத்தின் ஊடாக புதிய இயல்பு நிலையில் நிலைபேறான அபிவிருத்தி அடைதல் என்ற தலைப்பிலான ஆய்வு மாநாட்டில் பங்கேற்று முதன்மை உரையாற்றவுள்ளார். புதிய இயல்பு நிலையில் எதிர்காலத்தை செழுமைப்படுத்தல் என்ற துணிப்பொருளில் நடத்தப்பட்டு வரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சர்வதேச ஆய்வு மாநாடு 2022 தொடரில் பல்கலைக்கழக பாலின ஒப்புரவு மற்றும் சமத்துவ நிலையத்தினால் பாலின ஒப்புரவு மற்றும் சமத்துவத்தின் ஊடாக புதிய இயல்பு நிலையில் நிலைபேறான அபிவிருத்தி அடைதல் என்ற தலைப்பிலான ஆய்வு மாநாடு எதிர்வரும் 28ஆம் தேதி கைலாசபதி கலையரங்கில் நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பாலின ஒப்புரவு மற்றும் சமத்துவ நிலைய பணிப்பாளர் பேராசிரியர் சிவானி சண்முகதாஸ் தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த ஆய்வு மாநாட்டின் முதன்மை உரையாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாரியார் மைத்ரி விக்ரமசிங்கே பங்கேற்கவுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளமை உடற்கூற்று பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் தோட்டக் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்கள் என உடற்கூற்று பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. அத்துடன் இருவரது சடலத்தில் இருந்தும் பெறப்பட்ட மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது மதுசாரம் மற்றும் ஐஸ் போதைப் பொருளை பாவித்தமை கண்டறியப்பட்டுள்ளது. பருத்தித்துறை புலோலி சிங்கநகர் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றது. பருத்தித்துறை பன்னங்கட்ட பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இருவர் சடலமாக மீட்கப்பட்டனர். மந்திகை ஆதார வைத்தியசாலை சட்ட மருத்துவ அதிகாரி சட்ட மருத்துவ வல்லுநர் கான வாசுதேவா முன்னிலையில் 20 சடலமும் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது.
மாவனில்லை உதவன்கந்தை பிரதேசத்தில் இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் 40 பேர் காயமடைந்துள்ளார்கள். மாவனில்லை உதவன்கந்தை பிரதேசத்தில் இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 40 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். விபத்தில் படுகாயமடைந்த பெண் ஒருவரே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கேகாலை மொலகுட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 67 வயதுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவரே உயிரிழந்தார். காயமடைந்தவர்கள் மாவனில்ல கேகாலை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் மூவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் இரண்டு பேருந்துகளினதும் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாவனிலையிலிருந்து கேகாலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்றும் கேகாலையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் பயணிகளை ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு பேருந்தை கடக்க முற்பட்ட போது மோதியதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். எக்கோ ரெப்லெட் எனப்படும் எரிபொருளுடன் கலக்கப்படும் மாத்திரை தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விளக்கம் அளித்துள்ளது. எக்கோ ரெப்லெட் எனப்படும் எரிபொருளுடன் கலக்கப்படும் மாத்திரை தொடர்பில் சமூக ஊடகங்கள் மற்றும் இலக்கரணியல் ஊடகங்கள் ஊடாக பரவிய செய்தி தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விளக்கம் அளித்துள்ளது. அது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அத்தகைய மாத்திரை சந்தையில் இருப்பதாகவும் சிபெட்கோவின் எரிபொருளுடன் அதனை கலப்பதற்கு எந்த நிறுவனத்திற்கும் எந்த ஆலோசனையும் அல்லது ஒப்புதலையும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வழங்கவில்லை. இந்த மாத்திரையானது பெட்ரோலின் ஒக்டேன் எண்ணை அதிகரித்து எரிபொருளில் உள்ள கந்தகத்தின் அளவை குறைப்பதுடன் எரிபொருளின் செயல்திறனை மேம்படுத்தும் என பல்வேறு ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்படுகின்றன என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. தலவாக்கலை கூண்டுலோயா பிரதான வீதியில் ஒலிரூட் பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததால் அந்த பகுதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. தலவாக்கலை பூண்டுலோயா பிரதான வீதியில் நேற்று மாலை தலவாக்கலை நகரத்தை அண்மித்த பகுதியான ஒலிரூட் பகுதியில் பாரிய மண்மேடு சரிந்து வீழ்ந்ததால் அந்த வீதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்துள்ளனர். மலையக பகுதிகளில் சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பிரதான வீதிகளில் பாரிய மண் சரிவுகள் இடம்பெற்ற வண்ணமே உள்ளன. அந்த வகையில் தலவாக்கலை பூண்டுலோயா பிரதான வீதியிலும் இவ்வாறு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் தலவாக்கலை பூண்டுலோயா பிரதான வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் குறித்த வீதிக்கு பதிலாக வேறு மாற்று வழிகளை பயன்படுத்த வேண்டும் என போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இதேவேளை இந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. இருப்பினும் தலவாக்கலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழையினால் பல வீடுகளில் வீதிகளிலும் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதுடன் அந்த வீதிகளின் போக்குவரத்து ஒருவழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நகர் பகுதியில் மனித பாவனைக்கு உதவாத 6000 கிலோ பழப்புளி கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகர் பகுதியில் மனித பாவனைக்கு உதவாத பெருந்தொகையான பழப்புளியை விற்பனைக்கு தயார் செய்து கொண்டிருந்த போது பொது சுகாதார பரிசோதகரால் களஞ்சியம் முற்றுகையிடப்பட்டது. யாழ்ப்பாண நகர பொது சுகாதார பரிசோதகருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக யாழ் மாநகர பொது சுகாதார பிரிவினரால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் ஜும்மாப்பள்ளி வாசல் வீதியில் உள்ள களஞ்சியம் ஒன்றில் 6000 கிலோ வரையான மனித பாவனைக்கு உதவாத பெருந்தொகையான பழப்புளியை அறிவிறக்கத்தக்க வகையில் சுகாதாரமின்றி பொதையிட்டுக் கொண்டிருந்த நபருடன் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவினரால் குறித்த களஞ்சியம் முற்றுகையிடப்பட்டது. அதனையடுத்து மனித பாவனைக்கு உதவாத நிலையில் 6000 கிலோகிராம் வரையிலான பழப்புளி கைப்பற்றப்பட்டதுடன் உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு பாலமீன்மடு முகத்துவாரம் கடல் பகுதியில் காணாமல் போன நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு பாலமீன்மடு முகத்துவாரம் கடல் பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த மீனவர் ஒருவர் மின்னல் தாக்குதலினால் காணாமல் போனதாக தேடப்பட்ட நபர் சடலமாக நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மட்டக்களப்பு பாலமீன்மடு முகத்துவாரம் கடல் பகுதியில் நேற்று முன்தினம் மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த வேளையில் நான்கு மீனவர்கள் மின்னல் தாக்குதலுக்கு உள்ளான போது ஒருவர் காணாமல் போன நிலையில் மூவர் மீனவர்களினால் காப்பாற்றப்பட்டு பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பிய நிலையில் காணாமல் போனதாக தேடப்பட்ட மீனவர் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காணாமல் போனதாக தேடப்பட்ட நபர் திராய்மடு முதலாம் குறுக்கு வீதி பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய ஒம்முனி விஜயகுமார் என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தை என உறவினர்கள் தெரிவித்திருந்த நிலையில் கடற்படையினரால் மீனவர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொண்ட தேடுதலின் போது பாலமீன்மடு முகத்துவாரம் கடல் பகுதியில் கடலில் புதையுண்ட நிலையில் குறித்த நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட மீனவரின் மரணம் தொடர்பான மரண விசாரணைகள் ஏறாவூர் திடீர் மரண விசாரணை அதிகாரி நசீர் முன்னிலையில் இடம்பெற்று மேலதிக பிரேத பரிசோதனைக்காக சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.